புதுச்சேரியில் கால்நடைத்துறை இயக்குநர் பத்மநாபன் மீது பல பெண் ஊழியர்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் பாலியல் புகாருக்கு ஆளான இயக்குநர் பத்மநாபனை பொறுப்பிலிருந்து விடுவித்த கிரண்பேடி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடந்தது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் அதிகாரிகளுடன் வேலுமணி விவாதித்தார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 3.66 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருப்பதால் டிசம்பர் மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று அமைச்சர் தெரிவித்தார். இனிவரும் தேர்தல்களில் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்றார் தினகரன். எல்லா தொகுதியிலும் இவங்க வந்து டெபாசிட் இழப்பாங்க. ராயபுரத்தில் இவர் டெபாசிட் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாநில ஆர்கே நகரில் ஆனதுதான் அங்கே ஆக போகுது. இந்நிலையில் அதிமுகவின் அணிகளை இணைத்து கட்சியையும் கொடியையும் மீட்டெடுத்தவர் முதல்வர் பழனிசாமி என புகழாரம் சூட்டிய திவாகரன், 6 மாதத்தில் தினகரன் தனிமரமாக நிற்பார் என கடுமையாக சாடினார். கைப்பற்றவே முடியாது, அதெல்லாம் பொய், பேசவே முடியாது. பெருவாரியான உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் எடப்பாடி ஓபிஎஸோட இருக்கிறாங்க. லாவகமாக இருவரையும் சேர்த்து விட்டார்கள். எடப்பாடி சேர்த்து அற்புதமாக அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாங்க. கொச்சி அவங்கள்ட்ட போயிட்டு, கொடி அவங்கள்ட்ட போயிட்டு, ஆட்சி அவங்கள்ட்ட போயிட்டு, சின்னமாக அவங்கள்ட்ட போயிட்டு, இப்போ நான் வந்துருந்துக்கிட்டு அதை கைப்பற்றுறேங்க இதெல்லாம் பைத்தியவங்களிதனம், அதெல்லாம் முடியாது. அதனால தான் நீ தனிக்கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் தொண்டர்களை ஏமாத்துறேன், என்ன கைப்பற்றுவேன். அம்பானிக்கு வந்து இனிமேல் புதிய நீர் பாய்ச்சப்படும், புதிய ரத்தம் பாய்ச்சப்படும். அதனால வந்து இந்த எல்லா கட்சியிலையும் இருக்கிற உள்ளவங்களுக்கு குடிமை வீடு சண்டை, பதவி சண்டை, அதெல்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. தான் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்பதால் காவிரியையும் கச்சத்தீவையும் தாரை வார்த்து தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்தான் திமுக தலைவர் கருணாநிதி என குற்றம் சாட்டினார் அமைச்சர் ஜெயக்குமார். அன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அன்றைக்கு சர்க்காரியா கமிஷனில் அதை உள்ளத்துக்கு போட்டுருவோம் சொல்லி மறைக்கிறார். விளைவு, தான் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு விவசாயிகளை வற்புறுத்தி வாபஸ் வாங்கி வைத்துவிட்டு கச்சு காவிரிக்கும் துரோகம் செய்துவிட்டு கச்சத்தீவுக்கும் அன்றைக்கு பச்சை கொடி காட்டுவிட்டு குடகு மலையிலே அடகு வைத்து நம்முடைய விவசாயிகளை முச்சந்தியிலே நிற்க வைத்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியும் அவர்கள் அரசும். தனது தந்தை நலமாக உள்ளார், அவர் அழைத்தால்தான் திமுகவிற்கு வருவேன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி கூறினார். கலைஞர் அழைத்தால்தான் வருவேன். சென்னை தண்டையார்பேட்டை இஎஸ்ஐ பள்ளியில் படிக்கும் 20 மாணவர்களை பள்ளி நிர்வாகம் கல்வி சுற்றுலாவிற்கு 23ஆம் தேதி அழைத்துச் சென்றுள்ளது. புதனன்று அவர்கள் புனேவிற்கு சென்றனர். அங்கு மூழ்ச்சி அணைக்கட்டு பகுதியில் குளிப்பதற்காக சென்ற இடத்தில் சேற்றில் சிக்கி சந்தோஷ், தனிஷ்ராஜ் மற்றும் சரவணகுமார் ஆகிய மூவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தேடியதில் 1 மாணவரின் உடல் மீட்கப்பட்டது. சென்னையில் இருக்கும் போலீசாரிடமும் பெற்றோர்களிடமும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல ஸ்கூல்ல நம்பிதான் நாங்க அமிச்சோம். ஸ்கூல்ல வாத்தியார் டீச்சர்லாம் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல, நல்லாகிறான் தான் சொன்னாங்க. ராத்திரி கூட போல் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சொல்லும் போது நாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல நம்பிதான் நாங்க அமிச்சோம். இந்த மாதிரி கொல்ல கூடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் நடவடிக்கை எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கல்வினை பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி ஜார்ஜ் என்பவர் மாமல்லபுரத்திலிருந்து லாரியில் கிரஷர் பவுடர் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்தார். கோவளம் அருகே செம்மஞ்சேரி குப்பம் பகுதியில் வந்தபோது லாரி நிலை தடுமாறி சாலையோர மின்கம்பத்தில் மோதியது. இதில் லாரியின் டீசல் டேங்க் தீப்பிடித்து எரிந்தது. லாரி கண்ணாடியும் உடைந்து சேதமடைந்ததால் ஜார்ஜ் வெளியேற முடியாமல் தீயில் சிக்கி பலியானார். கேளம்பாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர். கூடலூர் புளியம்பாரியைச் சேர்ந்த சின்ன கருப்பாயி என்பவர் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வாசலிலேயே நின்றிருந்த யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சற்று நேரம் சென்று அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் யானையை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையம் அருகே சமயபுரத்தில் காட்டு யானை 2 வீடுகளின் சுவர்களை உடைத்து சேதப்படுத்தியது. நேற்று நைட்டு 2 வீட்டை இடிச்சிட்டு முன்னாடி இருக்கிற வீடு, காம்பவுண்டு செவரு, கேட்டு எல்லாமே இடிச்சிருச்சுங்க. குழந்தைகளை வச்சுட்டு எல்லாம் உயிருக்கு பயந்து இருக்கிறாங்க. ஆனால் ஆணைகளுடைய அட்டகாசம் தாங்க முடிகிறதில்ல. ஃபாரஸ்ட்காரங்க வர்றாங்க, அது ரோட்டோடையே நின்றுக்கிறாங்க. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களா? அது எந்த வழியில் முட்டிட்டு வருதுன்னே தெரியாது.
யாரை என்ன பண்ணுதுன்னு தெரியாது. நாங்கள் உயிருக்கு பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வனத்துணையர் வந்து துறையினர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். யானைகள் இனி இந்த பகுதிக்குள்ளே வராதபடி செய்யணும். ராசிபுரம் அடுத்த மங்களாபுரத்தில் செயல்படும் சேகோ ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் முறைப்படி சுத்திகரிக்காமல் சுமார் 500 மீட்டருக்கு அப்பால் தனியார் நிலத்தில் பைப்பு மூலம் வெளியேற்றுகின்றனர். ரசாயனம் கலந்த கழிவு நீர் நிலத்தில் தேங்கி நிற்கிறது. இந்த நீரை குடித்த 11 ஆடுகள் வயிறு வீங்கி இறந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 7ஆம் நாள் திருவிழாவான வியாழனன்று திருத்தேர் வீதி உலா நடந்தது. இவ்விழாவில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகர், வேதகிரீஸ்வரர், திரிபுர சுந்தரி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் பஞ்சரத தேரில் மாட வீதிகள் வழியாக வீதி உலா வந்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரின் வடம்பிடித்து இழுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி பரிணய உற்சவ விழா நடைபெறுகிறது. விழாவின் 2வது நாளில் மலையப்ப சுவாமி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாராயணகிரி தோட்டத்திற்கு தங்க குதிரை பவனி வந்தடைந்தது. பின்னர் பத்மாவதி பரிணய மண்டபத்தில் மலையப்ப சுவாமியும் தாயார்களும் எதிரெதிர் திசைகளில் கொலு வைக்கப்பட்டு மாலை மாற்றும் வைபவம் நடந்தது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு பூப்பந்து எரிதல் நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் ஊஞ்சல் உற்சவத்தில் மலையப்ப சுவாமியும் தாயார்களும் எழுந்தருளி காட்சியளித்தனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 34வது சென்னை மாவட்ட அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கியுள்ளன. இதில் சீனியர், ஜூனியர், சப்ஜூனியர் என 14 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. வியாழனன்று நடந்த யூத் பெண்கள் பிரிவில் சுஷ்மிதா 25-0, 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் காயத்ரியை தோற்கடித்தார். தொடர்ந்து நடந்த போட்டியில் சந்தியா, புவனேஸ்வரி, கவிப்ரீத்தி ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர்.